ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண் பொங்கல். இதை கோயிலில் தர பிரசாதம் மாதிரி டேஸ்டியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல் செய்ய பேசிக்காக 3 இன்க்ரீடியன்ஸ் தேவை, அதாவது பச்சரிசி, பைத்தம்பருப்பு, தோரம்பருப்பு. இன்னையோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பைத்தம்பருப்பு, 1/2 கப் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு அரிசியெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 times வாஷ் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் பேனில் 2-3 spoons ஆஃப் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் சாட்டே பண்ண வேண்டாம், ஒரு 2-3 minutes பண்ணால் போதும். நல்லா சாட்டே பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம், மஞ்சள் தூள், கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெண்பொங்கல் நல்லா வெந்து வர தண்ணி மெஷர்மெண்ட் கப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால இதுக்கு 4-5 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணலாம். நம்ம பொங்கல் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் தாளிப்புக்கு நான் இன்னைக்கு மிளகு, சீரகமும் பொடி பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டப்பட்டால் நீங்கள் முழுசாக கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் எடுத்துகிட்டு அதில் 4-5 spoons ஆஃப் நெய், அதோட நம்ம தாளிப்புக்கு இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகமும் ஆட் பண்ணிவிடுங்க. மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் புடிசாக நறுக்கி இருக்கிற இஞ்சி ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்கள். பொன்னிறமாக மாறின அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற பொங்கலை ஆட் பண்ணிடலாம். தாளிப்போட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அபிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.